பொதுவாக புது வருஷம் பிறக்கும்போது சாம்சங், ஒன் ப்ளஸ், ஆப்பிள் போன்ற முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே அவங்களோட புது ஃபோனை வெளியிடுறதை தான் நம்ம எல்லாருக்குமே நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு 5G வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்களோ அதுக்குண்டான ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. இது எவ்வளவு வேகமாக இருக்கும், விலை எவ்வளவு இருக்கும் போன்ற கேள்விகள் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ உள்ளர போவோம். 5G அப்படின்றது என்னென்னா, 5வது தலைமுறை யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்படுறது தான் இந்த 5G. இந்த 5G-யோட வேகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் சராசரியாக 4GB வேகத்தை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். உலகிலேயே அதிகபட்சமாக சிங்கப்பூரில் தான் 4G LTE பயன்பாட்டாளர்களுக்கு சராசரியாக 44 MBPS வேகம் கிடைப்பதாகவும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சராசரியாக 9.3 MBPS வேகம் இருப்பதாகவும் ஓப்பன் சிக்னல்ன்ற ஒரு கம்பெனி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் உலகத்தோட முன்னணி ஜிப் தயாரிப்பு நிறுவனமான குவால்காமு 5G தொழில்நுட்பத்தில் அதிகபட்சமாக ஒரு நொடிக்கு 7 GPS பதிவிறக்க வேகமும் 3 GPS பதிவேற்ற வேகமும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இணையதளவாசிகளுக்கு இருக்கிற பெரிய கேள்வி என்னென்னா, இது இந்தியாவுக்கு வருமா அப்படின்றது தான் அவங்களோட பெரிய கேள்வி. பொதுவாகவே ஃபோனை தயாரிக்கிற முன்னணி நிறுவனமாக இருக்கிற நாடுகள் என்னென்னா, அமெரிக்கா, சீனா, தென்கொரியா, பிரிட்டன், ஜெர்மனி, இது போன்ற எல்லா நாடுகளையும் 5G வந்து 2019 ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அலைபேசியில் வந்து அதிகமாக பயன்படுத்துறது யாரு அப்படின்னு சொன்னால், இந்தியா தான் 2வது இடத்துல இருக்குது. இந்த 5G தொழில்நுட்பத்தை வந்து 2017 வருஷமே நமக்கு அறிமுகப்படுத்தினாலும் அது இன்னும் எழுத்தாக தான் இருக்கே ஒழிய இன்னும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரல. ஆனால் இருப்பினும் இந்தியாவுக்கென பிரத்யேக 5G தொழில்நுட்பத்தை உருவாக்குற பணியில் உலகத்தில் இருக்க பெரும் முன்னணி நிறுவனமான குவால்காம், நோக்கியா, ZTE மட்டுமின்றி அமெரிக்காவோட வர்த்தகம் செய்ய தடை விதிக்கப்பட்ட ஹிவாவேயும் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இந்தியாவில் 5G அறிமுகப்படுத்தும் பணியில் ஜியோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்தியா ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக குவால்காம் நிறுவனத்தின் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியே வந்துட்டுருக்கு. ஆனால் மற்றொரு புறம், கடந்த பல ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு இந்தியாவில் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா ஆகியவை 2019 இரண்டாவது காலகட்டத்தில் 70,000 கோடிக்கு மேல் வருவாய் இழப்பை சந்திச்சிருக்கு. இது காரணமாக 4G உள்ளிட்ட பல்வேறு சேவைகளின் கட்டணத்தை ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா மட்டுமின்றி ஜியோவும் அதிகபட்சமாக 40% வரை 2019 டிசம்பர் மாதத்தில் உயர்த்திருக்காங்க. நாட்டோட முன்னணி நிறுவனங்களோட வருவாய் இழப்பு 5G அலைக்கற்ற ஒதுக்கீட்டில் தொடரும் மெத்தனம் போன்ற காரணங்களால் இந்தியாவில் 5G தொழில்நுட்பத்தின் வருகை மேலும் 5 ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு கூறப்படுது. இதுதான் தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட பார்வையில் CORI அமைப்போட தலைமை இயக்குனர் ராஜன் மேத்யூஸ் கூறியதாக தி எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் இது போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்தியாவில் 5G தொழில்நுட்பம் அறிமுகமாக 5 ஆண்டுகள் ஆகும் பட்சத்தில், காலதாமதத்தின் காரணமாக சர்வதேச போட்டியை சமாளிக்கிற வகையில் அதன் கட்டணம் மற்ற நாடுகளை விட குறைவாகவே இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.